வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவில் கரிஷ்மா இசட்எம்ஆர் அப்படிங்கிற வண்டி திரும்ப ரீலான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதை வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துகிற விதமாக இப்போ வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டீலர்ஷிப் லெவலில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200cc செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு கலக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. என்னதான் இது 200cc செக்மெண்ட்டாக இருந்தாலும் R15 கண்டிப்பாக போட்டியாக இருக்கலாம். ஏன்னா அதோட டிசைன் லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போட்டி போகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது அன்கன்ஃபர்மேஷன் பண்ணாத ஸ்பெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து 210cc உள்ள ஒரு இன்ஜின், அதுவும் லிக்விட் கூல்டில் இருக்குது. இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணோம், 30 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்கன்ஃபர்மேஷன் தகவல் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆச்சும் கட்டாயம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இந்த வண்டியில் யூஎஸ்டி ஃபோக்ஸ், ரைட் பை ஒயர், ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் ஆகிருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் பேஸ்டு கனெக்டிவிட்டி வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்துடும். அதுக்கப்புறம் 10x10 நேவிகேஷன் வந்துடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. வண்டியை பார்க்கும்போது தெரியும், பழைய கரிஷ்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதோட கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஒரு பிளாக்கு அண்ட் ரெட்டு, இது ரெண்டு மட்டும்தான் அந்த வண்டியில் மேஜராக இருக்குது. அதுலேயும் ரெட்டு தான் ரொம்ப டாமினேட்டடாக இருக்குது. இது என்னதான் ஸ்போர்ட்டி லுக்காக இருந்தாலும் R15 மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கிடையாது, நல்லா அப்ரைட்டான பொசிஷனில் தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராச்சும் எனக்கு R15 பிடிக்கும் ஆனால் எனக்கு அந்த மாதிரி குனிஞ்சு ஓட்டுறது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி அதுக்கு மாற்றாக ஒரு சாய்ஸாக இருக்கலாம். இதில் விலையை பற்றின அஃபிஷியலான தகவல் எதுவுமே கிடைக்கல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்குற மாதிரியான ஒரு விலையில தான் எப்போவுமே ஹீரோ வச்சுருப்பாங்க, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீ லேட்டர்.